फ्रेंड्स वेलकम टू पसीरुसी रेसिपीज इन तमिल இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பீன்ஸ் பருப்பு ஊசலி அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 100 கிராம் துவரம் பருப்பு 50 கிராம் கடலை பருப்பு இது ரெண்டத்தையும் வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் இப்போ ஒரு அரை கப் தேங்காய் அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கங்க தேங்காய் 3 பச்சை மிளகாய் 4 5 பூண்டு 5 பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி 3 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா பீன்ஸ் இருந்தா கூட போதும் ஒரு 10 ல இருந்து 15 பீன்ஸ் இருந்தா கூட போதும் 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன் சின்னதா இருந்தா 3 வெங்காயம் பெருசா இருந்தா 2 வெங்காயம் எடுத்துக்கங்க வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும் கொஞ்சமா தக்காளி ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சின்ன தக்காளி தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ நம்ம அரைக்க போறோம் ஒரு மிக்ஸி ஜார்ல துருன தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு காஞ்ச மிளகாய் சோம்பு இப்போ இந்த பருப்பு வந்து தண்ணி இருந்து வெச்சுக்கணும் தண்ணி இருந்து வெச்சிட்டு இத ஜார்ல போட்டு அரைக்கணும் இங்க பாருங்க ஒரு panல நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இது அதோட வெங்காயம் சேர்த்து வச்சிருக்கேன் நல்ல கொரகொரன்னு இருக்கணும் நைஸா அரைக்க கூடாது கொரகொரன்னு அரைச்சு வைக்கணும் இங்க ஒரு இட்லி பாத்திரத்துல துணி போட்டு வச்சிருக்கேன் அதல இந்த அரைச்ச மாவியும் வெங்காயத்தோட பிசைஞ்சு பாருங்க அப்படியே துணியில கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதும் நல்லா வெந்துரும் துணி போட்டு மூடிடுறோம் மேலே லெட்டியும் கவர் பண்ணிடுங்க ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதும் இந்த பக்கம் pan சூடு ஏறிடுச்சு ஒரு 7 ல இருந்து 8 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறோம் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு pan ல கொஞ்சம் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் செவந்த உடனே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்றோம் அதுல வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா ஒரு தக்காளி எடுத்தோம்ல சின்ன தக்காளி அதை வந்து நான் மிக்ஸியில கடைசியா கொஞ்சம் ஒரு சுத்து சுத்தி இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அப்படியே தக்காளி தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்கள் இல்லை பொடியாக அரிஞ்சுக்கினாலும் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணுறோம் இந்த பக்கம் இது வெந்துட்டே இருக்குது நம்ம பேனில் இது பீன்ஸு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கி கொஞ்சம் வேக விடுறோம் பீன்ஸையும் வேக விட்டுறோம் நம்ம பீன்ஸ் வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் பீன்ஸுக்கும் இப்போ போட்டிருக்கிற வதக்கி இருக்கிற வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீன்ஸ் வேகட்டும் லைட்டாக அது மேலே தண்ணி தெளிச்சிருங்க இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் இங்கே பாருங்கள் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு
இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒன்று நீங்கள் கையில் பசியறதுனாலும் பசியில் உதுக்கலாம். அப்படி இல்லை நான் மிக்ஸ் நல்ல கொஞ்சம் ஃபைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக நல்லா ஆற வச்சிடணும். கூல் பண்ணிட்டு தான் இதை நீங்கள் வந்து மிக்சியில் போடணும். இங்கே பாருங்கள் கையில் நல்லா உதுக்குறாங்க. கொஞ்சம் அந்த கட்டக்கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நம்ம இது பண்ணலாம். நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டிங்கன்னா அது நல்லா உதிர்ந்து வந்துடும். அப்படியே இங்கே பாருங்கள் நம்ம பீன்ஸ் வெந்துருச்சு. இந்த பருப்பு உதுத்ததையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலருங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வரும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு விட்டு போயிடும். பயப்பட வேண்டாம், நல்லா உதுத்தியாக வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா இதுவாகிடும். காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். காய் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பருப்பு போட்டு வேக வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பீன்ஸ் மட்டும் இல்லாமல் முள்ளங்கி, நூக்கல், வாழைப்பூ இது எல்லாம் வச்சு நம்ம செய்யலாம். இந்த மாதிரி கொத்தவரங்காய் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பருப்பு ஊசலி செய்யலாம். காய் நிறைய தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, காய் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துடும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். மத்தியான சாப்பாட்டுக்கு இதுவும் கூட காரக்குழம்பு அந்த மாதிரி எதுனா வச்சிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷன் நல்ல கரெக்டாக இருக்கும். வாழைப்பூலாம் வந்து ரொம்ப பொடிய கட் பண்ணி நல்ல ஃபைன் சாப்பிட்டு இருக்கணும். வாழைப்பூ இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். எல்லாருக்குமே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நம்ம டிஷ் பவுலுக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பீன்ஸ் பருப்பு உசிலி நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.